ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ நாங்கள் கேரமல் புட்டிங் கேக் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து அந்த பவுலில் கொஞ்சம் கீ தடவி இப்படி நல்லா வச்சுக்கோங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, கொஞ்சம் அந்த டக்குன்னு ஊற்றணும் இந்த கேரமல்ல. அதுக்காண்டி நல்ல அடிக்கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு கப்பு ஜீனி போட்டு, இது ப்ரௌன் கலராக இருக்கும் இங்கே உள்ள ஜீனி, அதனால உங்களுக்கு கலரிங் வந்து இப்படி இருக்குது. நீங்கள் ஒயிட் கலர் ஜீனியை போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் லைட்டாக வச்சுட்டு, அப்புறமா ஹையில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு இப்படியே பண்ணினீங்கன்னா அந்த ஜீனி எல்லாம் உருகி ஒரு மாதிரி லிக்யூட் ஃபார்மில் வரும். அந்த ஃபார்மில் வரும்போது டக்குன்னு எடுத்து நம்ம ஏற்கனவே வந்து கோட்டிங் பண்ணி வச்சுருக்கிற அந்த கீ கோட்டிங் பண்ணி வச்சுருக்கிறதில் வந்து நம்ம ஊற்றிடணும். அவள் தான் நல்லா டக்குன்னு வயிறோம், இல்லைன்னா ஒரு மாதிரி இறுகி போயிடும். இப்போ நான் அந்த தூக்கி தூக்கி அதில் அந்த பவுலில் ஊற்றிட்டேன். இப்போ ஒரு கடாயில் பால் 3 கப்பு ஊற்றி, அதில் 1 கப்பு வந்து நம்ம வந்து ரவை வந்து, இந்த ரவை வந்து வறுத்தாலும் பரவாயில்ல வறுக்கலினாலும் பரவாயில்ல, 1 கப்பு ரவை. இந்த 1 கப்புங்கிறது வந்து நான் 1/4 கப்பு அளவு தான் நான் சொல்கிறேன், 1/3 கப்பு. ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க. நெய்யும் விட்டு இதை நல்லா கேசரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இதை வந்து சிம்லேயே வச்சு, இந்த பால்லேயும் இந்த நெய்யிலேயுமே இந்த ரவை வந்து வேகணும், நல்லா வேகணும். பாருங்கள், ரவையும் இந்த ஜீனியும் நமக்கு வந்து ஒயிட் கலராக இருந்துச்சுன்னா கேக் வந்து ஒயிட் கலராக வரும், இல்லைன்னா லைட் ப்ரௌன் கலராக கிடைக்கும். இப்போ என்கிட்ட வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலராக இருக்கும், லைட் ப்ரௌன் கலராக தான் எனக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஜீனி 1 கப்பு போட்டு இதையும் நல்லா கிண்டி இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு முட்டை போட்டு நல்லா விசுக வச்சு நல்லா பிட் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் பிட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் பிட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஏதாவது வேணும், ஃப்ளேவர் வேணும்னா ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் ஏதாவது ஊற்றுறா இருந்தால் ஊற்றிக்கோங்க. நல்லா ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இது நம்ம ஏற்கனவே வந்து இந்த கேசரி மாதிரி கிண்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது லைட்டாக கொஞ்சம் இந்த டைமில் அது கொஞ்சம் ஆறிடும். கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போது அதையும் தூக்கி இதில் போட்டு நல்லா ஃபிட் பண்ணுங்கள். ஒரு கேக்கு அளவுக்கு முதல்ல கட்டியாகத்தே இருக்கும். நம்ம அந்த விஸ்கை வச்சு ஃபீட் பண்ண சூப்பரான ஒரு இதுக்கு அப்படியே ஒரு மாதிரி இட்லி மாவு மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே வந்து தூக்கி, நம்ம ஏற்கனவே கேரமல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் தூக்கி ஊற்றிடுங்க. ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு மூடியை போட்டு மூடி, இட்லி பண்ணையில் எப்பவும் போல் தண்ணி வச்சு அது மேலே அதை தூக்கி வச்சு அதையும் ஒரு மூடியை போட்டு மூடி அப்படியே மூடி வச்சுருங்க. சிம்லேயே இருக்கட்டும் இது, ஒரு 20 நிமிஷம் வந்து சிம்லேயே இருக்கட்டும். 20 நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெடியாக இருக்கும். அதை எப்படி நம்ம ரெடியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஒரு கத்தியை வச்சு இப்படி குத்தி எடுத்து உள்ளே பார்த்தோம்னா அது ஒன்றாமல் வரணும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் தான் அப்படியே கத்தி எடுத்து மாற்றிட்டு இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ சாஃப்டான கேக்கு, உங்களுக்கு புட்டிங் கேக் ரெடியாக இருக்கும். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் இஸ் வெல். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.